முருகாச்சரணம் திருத்தணிகை ஸ்தலத்தை பற்றின பாடல் பாட்டு நம்பர் 127 127 கவடுற்ற சித்தர் ஷட் சமய பிரமத்தர் அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டு. இந்த பாட்டை குருஜி நமக்கு தேஷ் ராகத்தில் அங்கத்தாளம் அஞ்சு அக்ஷரத்தில் சொல்லி கொடுத்துருக்கார். இந்த திருத்தணிகை ஸ்தலத்தை பற்றின இந்த பாட்டில் இந்த இறை தன்மையை ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அதாவது இறைவன் எல்லாத்துலேயும் இருப்போம், ஆனால் எல்லாத்துலேயும் இருந்தால் கூட அதிலெல்லாம் சேராத தனிச்சு இருப்பான். சகலத்தும் ஒற்றைப்பட்டு அயல்பட்டு நிற்கும் அப்படின்னு சொல்கிறார். எல்லாத்துலேயும் இருப்பான், சகலத்தும் ஒற்றைப்பட்டு அதில் ஒருங்கி இணைந்து அதுக்குள்ளே இருப்போம், ஆனால் அயல்பட்டு நிற்பான், அதிலிருந்து விலகி இருப்பான் அப்படின்னு அந்த இறைவனுடைய ரொம்ப அழகான சகுண நிர்குண குணத்தை இங்கே வந்து சொல்கிறார். இப்போ பாட்டை பார்ப்போம். கவடுற்ற சித்தர் ஷட் சமய பிரமத்தர் நற்கடவுள் உள் பிரதிஷ்டை பற்பலவாக கருதி பெயர் குறித்து உருவர்க்கம் இட்டு இடர் கருவில் புக பகுத்து உழல்வானேன். சவடிக்கு இலச்சினை இருகை சரிக்கும் இக்கசரப்பழிக்கு என பொருள் தேடி சகலத்தும் ஒற்றைப்பட்டு அயல்பட்டு நிற்கும் நின் சரண பிரசித்தி சற்று உணராரே. இந்த பாட்டில் முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா, விதவிதமாக பூஜை பண்ணுறது, விதவிதமாக சித்திகள்லாம் கைவரப்பெற்று எப்படியோல்லாம் இருக்கா, ஆனால் அதிலெல்லாம் வந்து இறைவனை உணர முடியாது. அந்த ஆராதனை ஆடம்பரத்தில் சொன்னார் இல்லையா, அந்த சொல்கிறபோது ஆவாகன மாமந்திரத்து மடலாலும் அப்படிம்பார். எத்தனையோ யந்திரங்கள் எழுதி ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணுறதுனாலெல்லாம் அதெல்லாம் பார்த்து நீ பயப்படாத, நீராழக நீர்மஞ்சனத்தை நீடாராக அப்படிம்பார். மனசில் கொண்டு வந்து வெய்ய உன்னோட பகவானை, அதுதான் வந்து உனக்கு உண்மையான பக்தி தான் உனக்கு வந்து இறை ஞானத்தையே கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி ஒரு கருத்து தான் இந்த பாட்டிலையும். கவடுற்ற சித்தர், சித்தர்கள் அவர்கள் கபடமான எண்ணங்களை கொண்டவர்கள். கபடமான எண்ணங்களை கொண்ட சித்தர் அப்படின்னு ஏன் சொல்கிறாருன்னா, சித்தர்கள்லாம் அவர்களுக்கு சித்து விளையாட்டுக்கள்லாம் கைவர வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த ரகசியத்தை யாருக்கும் சொல்லி கொடுக்க மாட்டான். எத்தனையோ சித்தர்கள் வாழ்க்கை வரலாறுலாம் பார்க்குறோம் நம்ம. அவர் வந்து சுண்ணாம்பை வந்து அப்படியே சாப்பிட்டார். அது சென்னிமலை சித்தர்னு ஒருத்தர் சுண்ணாம்பையே கொண்டு வந்து வச்சாக்க அவர் சாப்பிட்ற போது அது அப்படியே வெண்ணையாக இருந்தது அப்படின்பா. அதே மாதிரி தங்கமாக பண்ணக்கூடிய தன்மை, தண்ணி மேலே நடக்கக்கூடிய சித்தர்கள், எத்தனையோ விதமான சித்தர்கள்லாம் இருந்திருக்கா. ஆனால் அந்த சித்தர்கள் அவர்களுடைய அந்த குவாலிட்டிஸ், அந்த சீக்ரெட்டை வந்து யாருக்கும் சொல்ல மாட்டான். அதனால தான் அதை வந்து கவடுற்ற சித்தர் அப்படின்னு சொல்கிறார். ஷட் சமய பிரமத்தர், பிரமத்தர் அப்படின்னாக்க பிரம பிடிச்சிண்டு அலையிறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு வேரி மாதிரி அதையே பற்றி நினச்சிண்டு. என்ன என்ன பிரமத்தர் அவா, ஷட் சமய பிரமத்தர், இந்த ஆறு சமயங்கள் இருக்குது. ஆறு சமயங்கள்னு சொல்கிற போது வெறும் இந்த சைவம் வைஷ்ணவம் அதை மாத்திரம் சொல்லலை அவர். ஓவராலாகவே இந்த சமயங்களை
அகச்சமயங்கள் ஆறு, புறச்சமயங்கள் ஆறுன்னு பிரிச்சிருக்கா. இந்த புறச்சமயங்கள்ங்கிறதுல வந்து ஜைன மதம், சமண மதம் அதெல்லாம் வரும், பௌத்தம், நாத்திகம் இதெல்லாம் வரும். இந்த சமய பிரம்மத்தர் அப்படின்னு சொன்னால் வெவ்வேறு விதமான சமய கோட்பாடுகளில் மனதை வைத்து கொண்டு அதையே பிடிவாதமாக நினச்சின்னு இருக்கிறவா. பிரம்மத்தர் நற் கடவுள் பிரதிஷ்டை பற்பலவாக கருதி. நற்கடவுள், வெவ்வேறு விதமான கடவுள், அந்த கடவுளை வந்து வேறு வேறு விதமாக பிரதிஷ்டை பண்ணுறோம். ஒரு லிங்கமாக பிரதிஷ்டை பண்ணுறோம், ஒரு சிவனாகவே பிரதிஷ்டை பண்ணுறோம். அது அதெல்லாம் பற்றி நிறைய டிஸ்கஷன், நிறைய வேறு வேறு ஒரு ஃபேனட்டிக்கிசிசம் மாதிரிலாம் இருக்கு, அப்போவே இருந்திருக்கு. அதெல்லாம் பற்பலவாக கருதி விதவிதமாக யோசித்து வெவ்வேறு விதமாக செய்யறது, வெவ்வேறு விதமாக கோயில்களில் கடவுளை பிரதிஷ்டை பண்ணுறது, பெயர் குறித்து ஒவ்வொரு விதமான பெயர்களை அதுக்கு சூட்டி உரு வர்க்கம் இட்டு அதற்கு வேறு வேறு வடிவங்கள் கொடுத்து, எத்தனையோ இடங்களில் வந்து வேறு வேறு விதமான விக்கிரகங்கள்லாம் வைக்கிறா. அதே போல் இந்த பௌத்த மதத்தை எடுத்தோ, ஜைன மதத்தை எடுத்தோன்னா அங்கெல்லாம் வைக்கிற விக்கிரகங்கள், அவர்களுடைய தெய்வங்களுடைய வழிபாடுகள் எல்லாம் வந்து வேறு வேறு விதமாக இருக்குது, எத்தனையோ விதமான பெயர்கள். அதை தான் சொல்கிறாருங்க, பலவாக கருதி விதவிதமாக யோசித்து பெயர் குறித்து உருவர்க்கம் விட்டு வேறு வேறு வடிவங்கள் கொடுத்து வேறு வேறு பெயர்கள் குறிப்பிட்டு அதெல்லாம் பண்ணுறதுனால இடர் கருவில் புக பகுத்து உழல்வானேன். இடர் கருவில் துன்பத்தை தரக்கூடிய கருப்பையில் பிறந்து புக கருப்பையில் தோன்றி பகுத்து அதிலிருந்து வெளியே வந்து உழல்வானேன். இப்படியெல்லாம் பண்ணுறதுனால இந்த பிறவி பிணியிலிருந்து நீங்கவே முடியாது. பகுத்து உழல்வானேன். சவடிக்கு இலச்சினை இரு கை சரிக்கும் இக்கசரப்பழிக்கு என பொருள் தேடி. சவடி அப்படின்னா பொன் சரட்டில் கோர்த்த, அதாவது நிறைய தங்கச் செங்கிலிகள். சவடிக்கு இலச்சினைக்கு, இலச்சினைனாக்க முத்திரை போட்ட மோதிரங்கள். கை சரிக்க, கை சரிக்கனா கையில் சரிஞ்சு வர மாதிரி அவ்வளவு வளையல்கள் அணிந்த. சரிக்கும் இக்கசரப்பழி, கசரப்பழினாக்க வைரத்தாலான பதக்கங்களை, அதாவது ஒரு லோகாயுதமாக வாழ்க்கை நடத்துகிற போது இந்த நகை வாங்கிறதுக்கெல்லாம் நிறையா பணம் செலவழிக்கிறோம் நம்ம இல்லையா, அதைத்தான் சொல்கிறார். சவடிக்கு அதாவது பொன் செங்கிலிகளுக்கு, இலச்சினைக்கு முத்திரை மோதிரங்களுக்கு, அதுக்கப்புறம் இருகை சரிக்கும் ரெண்டு கையிலையும் நிறைய வளையல் அடுக்கி போட்டுக்கிற மாதிரி அந்த வளையல்களுக்கு, கசரப்பழிக்கு, கசரப்பழினாக்க வைரங்கள் பதித்த பதக்கங்களுக்கு என பொருள் தேடி, அதற்கு தேவையான பொருளை தேடி. சகலத்தும் ஒற்றைப்பட்டு அயல்பட்டு நிற்கும் நின் சரண பிரசித்தி சற்று உணராரே. விதவிதமாக கடவுளுக்கு பேர் வச்சு, விதவிதமாக கடவுளுக்கு உருவம் வச்சு, நிறையா இந்த மதங்களை பற்றி எல்லாம் விவாதம் பண்ணி, அதே சமயத்தில் லோகாயுதமாக நிறையா பணம் சம்பாதிச்சு இந்த மாதிரி எல்லாம் இருந்தாக்க அந்த இறைவனுடைய பாதத்தை எப்போ உணர முடியும்?
நின் சரண பிரசித்தி உணராரே, உன் பாதங்களின் பெருமையை எப்பொழுது உணர்வார்கள்? அந்த பாதங்கள் எப்படிப்பட்ட பாதங்கள் அப்படின்னு சொன்னால், சகலத்தும் ஒற்றைப்பட்டு அயல்பட்டு நிற்கும். ஒற்றைப்பட்டுனாக்க ஒன்றா இருக்கிறது, எல்லாவற்றிலும் கலந்து இருக்கிறது. சகலத்தும் ஒற்றைப்பட்டு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களிலும் எல்லா காரியங்களிலும் காரணமாக இருப்பவன் அவன். அதே சமயம் அயல்பட்டு அவற்றிற்கெல்லாம் அப்பாற்பட்டு இருப்பவன் அவன். சகலத்தும் ஒற்றைப்பட்டு அயல்பட்டு நிற்கும், அப்பேற்பட்ட உன் பாதங்களின் பெருமையை உணர முடியாது. இந்த மாதிரி இருக்கிறவாளால் கவடுற்ற சித்தர், விதவிதமாக சமயங்களை பற்றி பேசுகிறவர்கள், வெவ்வேறு உருவங்களை வைத்து வழிபாடு செய்பவர்கள், வெவ்வேறு பெயர் வச்சு இறைவனை வழிபாடு செய்பவர்கள், அதை தவிர வாழ்க்கைக்காக ஏராளமான பொருள் தேடிக்கொண்டிருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் உன்னுடைய பாதங்களின் பெருமையை அறிந்து கொள்வதற்கு நேரமும் இல்லை, அறிந்து கொள்ளவும் முடியாது. உணராதே. குவடு எட்டு மட்டும் நெட்டு வரி கணத்தினை குமுர கலக்கி விக்ரமசூரன். குவடு எட்டும் அட்ட, குவடுனா மலைகள், எட்டு எட்டு திக்கில் இருக்கிற மலைகளும் அட்ட அழியும்படியாக நெட்டு வ நெட்டுவரி கணத்தினை அப்படின்னு இருக்கு. அதை வந்து நெட் உவரி கணத்தினை, உவரி அப்படின்னா கடல், நெட்டுனா நீண்ட நீண்ட பரந்த கடல் கூட்டத்தை குமுர கலக்கி விக்ரமசூரன் குடலை புயத்தில் இட்டு. கடலை வற்றச் செய்தான் இல்லையா, இந்த சூரபத்மனை வெளியே கொண்டு வருவதற்காக கடலை வற்றச் செய்தான். அந்த மலைகள் எல்லாம் தவிடு பொடியாச்சு, கிரவுஞ்ச மலையிலேருந்து எல்லா மலைகளும் தவிடு பொடியானது. அதைத்தான் சொல்கிறார், குவடு எட்டும் அட்டை, எட்டு விதமான மலைகளும் அழியும்படியாக நீண்ட கடலானது குமுர அதை கலக்கி விட்டு அந்த சூரன் குடலை புயத்தில் இட்டு அதில் இருந்த சூரபத்மனை தன்னுடைய அவனுடைய குடலை தன் தோள்களில் வைத்து கொண்டு. இது இங்கே ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார் வரதை. அதாவது மாமரமாக நின்னா, மாமரமாக நின்ன உடனே வேரோட மூலந்தரித்து, நம்ம வேரோட ரெண்டா பிளந்து ஒரு பாதி அடல்மயிலும் இன்னொரு பாதி சேவலுமா ஆச்சு. ஒரு பாதி மயில் ஆனதை தன்கிட்டையே வச்சுட்டார், ஒரு பாதி சேவல் ஆனதை தன்னுடைய கொடியாக ஆக்கி கொண்டார். கொடி வந்து புயத்துக்கு பக்கத்தில் தானே இருக்கும், அதான் குடலை புயத்தில் இட்டு தோளுக்கு பக்கத்தில் தானே கொடி வச்சுருப்பார். அந்த குடலை புயத்தில் இட்டு உடலை தரித்து தரித்து உதிரத்தினில் குளித்து எழும் வேளா. உதிரத்தில் உடலை தரித்து, உடலை மாய்த்து அந்த உதிரத்தில் அந்த இரத்தத்தில் குளித்து வருகின்ற வேலை உடைய முருகப்பெருமானே, சுவடுற்ற அற்புத கவலை புனத்தினில் துவலை சிமிழ்த்து நிற்பவள் நாணம் தொழுது தொழுதேத்தும் முத்த பொற்புரிசை செருத்தணி சுருதி தமிழ்கவி பெருமாளே. இதில் வந்து
சுவடுற்ற அற்புத கவலை புனத்தினில். இந்த இடத்துல கவலை அப்படின்னு சொன்னால் திணை, திணைப்புணம். திணைப்புணத்தினில் சுவடு உற்ற, சுவடுனாக்க கால் பாதங்கள் படிந்த, சுவடு உற்ற அற்புத அழகிய திணைப்புணத்தினில் துவலை சிமிழ்த்து நிற்பவள். துவலை சிமிழ்த்து அப்படின்னு சொன்னால் அந்த உதிர்ந்த மலர்கள், அந்த மலர்களை போல நின்ற வள்ளியம்மை, அந்த மலர்களை கட்டி நின்ற, மாலையாக கட்டி நின்ற வள்ளியம்மை. நான் அவள் வெட்கப்படும்படியாக, அதாவது வள்ளியை விவரிக்கிற போது அவள் திணைப்புணம் காத்துருந்தா, அந்த காட்டில் உதிர்ந்து கிடந்த மலர்களை எல்லாம் அழகாக மாலையாக தொடுத்துருந்தாவும், அந்த அப்போ அவளை பார்த்து அவளை மோகிக்கிற போது அவள் வெட்கப்பட்டாளாம் முருகனை பார்த்து. சுவடுற்ற அற்புத கவலை புனத்தினில் துவலை சிமிழ்த்து நிற்பவள், அது வள்ளிப்பிராட்டி. துவலை சிமிழ்த்து நிற்பவள்னாக்க துவலைனா அரும்பு மலர்கள், அந்த அரும்பு மலர்களையெல்லாம் துவலை சிமிழ்த்து கட்டி சேர்த்து கட்டுறது, அது சேர்த்து கட்டி இருந்த வள்ளி அம்மையார் நாணும்படியாக தொழுது எத்து. எத்துனா ஏத்துங்கிறதுக்கு தான் எத்து அப்படின்னு வருது. தொழுது ஏத்து அப்படின்னாக்க எல்லாரும் தொழுது புகழ்ந்து பாடுகின்ற. தொழுது எத்து முத்த பொன் புரிசை செருத்தணி சுருதி தமிழ்கவி பெருமாளே. முத்த அப்படின்னாக்க முத்தன், முத்தனான ஆமாரனை அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி முக்தியை கொடுக்கக்கூடியவன் முக்தன். இந்த இடத்துல முருகப்பெருமான் முக்தியை கொடுக்கக்கூடியவன். முதல்வரியில் வள்ளியை சொன்னார் இல்லையா, வள்ளி வந்து ஜீவாத்மா, அவளை வந்து நேராக வந்து ஆட்கொண்டான். அதனால் முத்தன், தொழுது ஏத்து முத்த, எல்லாரும் புகழ்கின்ற முக்தியை கொடுக்கக்கூடிய முருகப்பெருமானே. பொற்புரிசை தங்கமயமான பெரிய நகரம், புரிசைனாக்க நல்ல பெரிய மாட கூடங்கள்லாம் நிறைந்த பெரிய நகரம், அப்பேற்பட்ட ஊர் செருத்தணி. செருத்தணினா வளமை மிக்க திருத்தணிகையில் சுருதி தமிழ் கவி பெருமானே. அந்த முருகப்பெருமானுக்கு சுருதி வேதங்களின் பொருளாக இருப்பவன், அதை தவிர தமிழ்கவி, அழகிய தமிழ் கவிதைகளால் பாடல் பெற்றவன். நக்கீரர், கச்சியப்ப சிவாச்சாரியார் எல்லாரும் முருகனை அழகிய தமிழில் தானே பாடியிருக்கான். அந்த மாதிரியான அழகிய தமிழில் பாட்டுக்களை பெற்ற, அந்த அழகிய தமிழால் தொழுது ஏத்துகின்ற புகழ்கின்ற பெருமையை உடைய முருகப்பெருமானே, நீ உன்னுடைய சரண பிரசித்தியை எனக்கு உணரும்படி செய் அப்படின்னு கேட்குறார் இந்த பாட்டில் முருகாச்சரணம்.